கடலூரில் மழை வெள்ள பாதிப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். கடலூர் மற்றும் பன்ருட்டியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். வெங்கல் புயல் எதிரொலியாக கடலூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கனமழை காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் கடலூரில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. உடைமைகளை இழந்த பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடலூருக்கு வருகை தந்த துணை முதல்வர் கடலூர் கங்கனாக்குப்பம் பகுதியில் வெள்ள பாதிப்புகள் மற்றும் மருத்துவ முகாம்களை பார்வையிட்டார். முன்னதாக கடலூர் மஞ்சக்குப்பம் திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த நிவாரண முகாம்கள் 600 நபர்களுக்கு 5 கிலோ அரிசி, போர்வை, கைலி, சேலை மற்றும் பால் பாக்கெட், பிரெட், பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்களில் வெள்ள பாதிப்பு, மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் மற்றும் CV கணேசன், செந்தில் பாலாஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.